இந்த நாட்டை ஆளுவது ஆர்எஸ்எஸ், நல்ல மனிதர்களை உருவாக்குவது ஆர்எஸ்எஸ், பிரதமர் ஆர்எஸ்எஸ், ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ், பல மாவட்ட மாநிலங்களிட முதலமைச்சராக இருக்கவங்க ஆர்எஸ்எஸ், அதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த சனாதனம் அப்படி இப்படின்னு எதோ பேசி தெரிகிறாரு. ஆனால் அவர் வந்து நான் அவரை இருக்கவே இல்லை, விமர்சிக்கவே மாட்டேன். அவர் எனக்கான விளம்பர ஏஜென்ட், ஆர்எஸ்எஸ்க்கான விளம்பர ஏஜென்ட்டு திருமாவளவன் சார். மனுஸ்மிருதியை அம்பேத்கர் கொளுத்தினாரா இல்லையா? கொளுத்தினார்ல. கொளுத்தின புத்தகத்தை நீ எதுக்கு பிரிண்ட் போடுற? திரும்ப கொளுத்தணும்னு தான் பிரிண்ட் போறாரா என்னமோ? அப்ப கொளுத்தி விடுறாரு. 3 மாசத்துக்கு முஸ்லீம், 2 மாசத்துக்கு கிறிஸ்டின், அப்புறம் 6 மாசத்துக்கு பௌத்தம், அப்புறம் 2 மாசத்துக்கு தோல்வி கும்பாஷம் பண்ணுவார். பேண்ட் போட்ட புரோகிதர் இவர். ஆர்எஸ்எஸ் மட்டும் சொல்றீங்க, பாஜக சொல்ல ஆர்எஸ்எஸ் திருமாவளவன் புகழ்ந்து பேசிருக்கிறாரு. அது வேறவாய், இது நாரவாய். இது ஈவேராமல் இங்க நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில ஈவேரா சிலைக்கு முன்னாடிதான் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்துச்சு. பால் விலை ஏறி போச்சுன்னா அதை பத்தி பேச மாட்டேங்கிறான். கோயில மனுஸ்மிருதி கொடுக்குறான், மனுஸ்மிருதி. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சுவாமி. வா சாமி, ஆஹா, மங்களகரமாக இருக்கா ஐயா. நேற்று வந்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் பேரணி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதே சமயம் விசிகா சார்பில் மனுஸ்மிருதியை 100,000 பிரதிகள் அச்சடித்து பொதுமக்களுக்கு அவங்க இலவசமாக வழங்கியிருக்காங்க. ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டியாத்திரை? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஆர்எஸ்எஸ் பேரணி முதல்ல எப்படி இருந்தது, நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு கபடி 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 கபடி. ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது ஒரு தேசபக்தி இயக்கம். பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நல்ல மனிதர்களை தலைமை தத்துவமாக இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறை. ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே இன்றைய புள்ளி விவரப்படி அந்த 13,000 பேரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், முழு நேர பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எம்எல்ஏ ஆசை கிடையாது, எம்பி ஆசை கிடையாது, மந்திரி ஆசை கிடையாது, அவர்களுக்கு விளம்பர ஆசை கிடையாது. ஆனாலும் தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார்கள். அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடு முழுக்க பொதுவெளிகளில் அணிவகுப்பு ஊர்வலங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து அஞ்சக்கூடிய சில திராவிட அடிபரடிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. டேய் சொட்ட, நீ கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போன் அடிக்குது. ஹலோ டேய் அண்ணா. டேய் வந்துறண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. டேய் சொட்ட அடி. ஆனால் நேற்று வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கலை, 3 மாவட்டங்கள் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த விசிகான்னு ஒன்று இருக்கு பாருங்க, திராவிட அடிவருடு கட்சி, அந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு இலவசமாகவே விளம்பர வேலை செய்யணும்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. சனாதனத்தை வேறு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி உருவாக்குறார். அதான்டா, பண்ணி மேய்க்கிறவன் பூரா பக்கத்தில் வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ் அடிக்கிறான். அநேகமா அந்த திமுக வந்து வேற ஏதாவது கட்சியோடு சூரியன் மலர, என்ன இன்னொரு பூ மலர, சூரியன் உதிக்க அப்படின்னு ஏதாவது சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு திருமாவளவன் கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி உருவாக்குறார். டக்குன்னு வெளியேறதுக்கு, திமுக விட்டு வெளியேறதுக்கு. என்ன சார் இது? பிளானிங் அப்படின்னா திட்டம், எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த சனாதனம் அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு தெரிகிறாரு. ஆனால் அவர் வந்து நான் அவரை வெறுக்கவே இல்லை, விமர்சிக்கவே மாட்டேன். அறிவு கட்ட முண்டங்களா, திட்டுறேன்னு நினைக்காதீங்களா பேர பசங்களா. நான் திட்டுறதே விட்டுறேன்டா, அறிவு கட்டங்களா, திட்டுறதே விட்டுறேன். நானுமே திட்டவே மாட்டேன்டா, திட்டவே மாட்டேன்டா, திட்ட மாட்டேன்டா. நீங்கள் நல்லா இருந்தா சரிடா, நல்லா இருந்தா சரிடா, திட்ட மாட்டேன்டா. அவர் எனக்கான விளம்பர ஏஜென்ட், ஆர்எஸ்எஸ்க்கான விளம்பர ஏஜென்ட் திருமாவளவன். நேற்று இந்த 100,000 புஸ்தகம் கொடுத்ததா சொல்லி
மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டில் கொடுத்துருக்காரு நேற்று அண்ணன் போய் 19 டிவிக்காரங்க பேப்பர்காரங்கெல்லாம் போய் ஒரு அம்மாட்ட போய், அம்மா இது மனுஸ்மிருதிமா அப்படின்னா, ஏப்பா கமல் மகப்பேறு சுருதி இல்லை பேர் மாற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கிழவி என்னடாச்சுன்னா மனுஸ்மிருதி மக்களை எவ்வளவு இழிவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தணும்னு ஒரு சார் மனுஸ்மிருதி அம்பேத்கர் கொளுத்துனாரா இல்லையா? கொளுத்துனார்ல. கொளுத்தின புத்தகத்தை நீ எதுக்கு பிரிண்ட் போடுற? திரும்ப கொளுத்தணும்னு தான் பிரிண்ட் போறாரா என்னமோ? அப்ப கொளுத்தி விடுறாரு. டேய் நமக்கு இவன மாதிரி பொண்டாண்டா பொம்மை, நேமா கொளுத்தி விளாடுங்க, ஊறா அந்த மூஞ்சிய எல்லாம் அந்த கொளுக்கிட்டே. ரைட் ரைட், நல்லா கொளுத்துங்க கொளுத்துங்க. இந்த விடுதலைன்னு ஒன்னு இருக்கு பாருங்க, நம்ம தீக்கா கட்சி ஆபீஸ், அவங்க அந்த பத்திரிக்கை அடிக்கிறப்ப சைடுல வேஸ்ட் பேப்பர் வரும், அந்த வேஸ்ட் பேப்பர்ல 100,000 புத்தகம் அடிச்சு கொடுத்தாரு ஓசியில. என்ன என்ன எழவி அது? சரி வேஸ்ட் பேப்பர் நம்ம பொண்ணு ஓசி 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 புத்தகம் அது. ஏன் இப்ப அசிங்கி விட்டுட்ட நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டல ஒரே சண்டை, சாட முடியல வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. வர்றதே ஓசியில கண்டதையும் தூக்கிட்டு வந்துருவியா? லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்க வேணாமா என டிக்கெட் பரிசோதகர் லட்சுமியை கண்டபடி திட்டியதாக கூறப்படுகிறது. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. தன் தன்மானத்தை உரசி பார்க்கும் வகையில் டிக்கெட் பரிசோதகர் பேசியதால் கொதித்தெழுந்தார் லட்சுமி. நீங்க படிச்சீங்க அந்த மனுஸ்மிருதியே எப்படி இருந்துச்சு? அந்த படிக்கிறதுக்கு திருக்குறள் இருக்கு, திருமந்திரம் இருக்கு, தேவாரம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. இந்துத்துவவாதிகளே மனுஸ்மிருதியை புறக்கணிக்கிறீங்களா? அது என்னன்னு தெரியாது சாமி. வர்ணம்னு சொல்றாங்க எங்களுக்கு, பெயிண்ட் கம்பெனி தான் தெரியும். மனு நீதிங்கிறாங்க எங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல திங்கட்கிழமை மனு நீதி நாளில் ஒரு மனு கொடுக்கற மாதிரி அந்த மனு தான் கிடைக்கும். இதெல்லாம் காலத்துக்காக அதை ஒரு புளிச்சு போனதை வச்சுட்டு வேலை இல்லாதவன் ஏதோ செய்யறாங்க. அது மாதிரி என்ன திருமாவளவன் ஏதோ ப்ராஜெக்ட் அவருக்கான ஒரு அஜெண்டா செஞ்சிட்டு இருக்கிற. சும்மா பேசாதான் பேசிட்டு இருக்காத பிரச்சனை உண்டாக கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். என்ன என்ன லூசு பேர் நினைச்சிக்கலாம். அப்புறம் அவர் எதிர்த்து வந்து தொடர்ச்சியாக இந்துத்துவவாதிகள் குரல் எழுப்பிட்டே இருக்கீங்க. யாரு கண்டுக்காம இருக்கலாம் இல்லையா? விஷயங்கள் இந்துத்துவவாதத்தை தாக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அது அவர் யாரு சார்? இப்ப சூரியனை பார்த்து ஏதோ குலைச்சா நாங்க ஏதாவது கவலைப்படுறோமா? இப்ப யாரு குருநாதா என்ன பாதி முடிஞ்ச காணா? எத்தனையோ படையெடுப்புகளை தாண்டி வந்தாச்சு இந்த இந்து சமயத்தையும் இந்து திருக்கோவில்களையும் நாங்க அழிக்க முடியல. இவங்க இது திருமாவளவன் வந்து என்ன கிழிக்க போறாரு? இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. ஆனா ஒண்ணு எரிக்கலாம் இல்ல கிழிக்கலாம் அந்த புத்தகத்தை, ஒண்ணும் இல்ல. ஐயோ இந்த அவசப்படுறானே. இதை பார்த்து எனக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த பாதிரியாரு ஆள் பிடிக்கிறதுக்கு மத மாத்திரக்கு ரோட்ல நோட்டீஸ் விட்டுப்பாங்க பாருங்க. அதே மாதிரி இருந்துச்சுங்க. அவரேதான் இவர், இவரேதான் அவர், சிதம்பரம் மக்களுக்கு தான் நல்லது செய்யலாம். அவர் ஜெயிச்சு வந்த பிறகு அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு அதை போராட்டிருக்காரா? 3 மாசத்துக்கு முஸ்லீமு, 2 மாசத்துக்கு கிறிஸ்டின், அப்புறம் 6 மாசத்துக்கு பௌத்தம், அப்புறம் 2 மாசத்துல கோவில் கும்பாபிஷம் பண்ணுவாரு, பேண்ட் போட்ட புரோகிதர். ஆர்எஸ்எஸ் திருமாவளவன் புகழ்ந்து பேசி இருக்கிறாரு, அது வேற வாய் இது நாரவாய். உனக்கு தைரியம் இருந்தா வெள்ளிக்கிழமை வந்தாட்ரா அடிக்கிறியா? இன்னைக்கு நான் வேறதா, அதனால தான் அடிக்காம விட்டேன். இது ஈவேராமல் இங்க நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில ஈவேரா சிலைக்கு முன்னாடிதான் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்துச்சு. எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணு.
மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குணக்கேசல் உள்ள போயிருவேன்.